ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் எதிர்மறையான எண்ணங்கள் விலக எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அதில் அல்லது என்ன செய்யலாம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் எடுத்துக்கிருந்துட்டுருக்குறோம். பொதுவாகவே நிறைய பேருக்கே வந்து பார்த்திங்கன்னா வழக்கமான வாழ்க்கையில் குழப்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு விஷயத்தை எடுத்தோம்னு வைங்களே, அந்த விஷயத்துக்கு தெளிவான முடிவை எடுத்தால் கூட எடுத்த முடிவையே திரும்ப திரும்ப யோசனை பண்ணக்கூடிய அமைப்பும் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையில் வந்து தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி மிகுதியாகவே இருந்துகிட்டு இருக்கும். இயல்பாகவே அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் கூட அடிக்கடி சொல்லுவேங்க, என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகளில் ஒரு மனிதனை, அதாவது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அதாவது எப்படிப்பட்ட திறமையான உறுதியான மனிதனை கூட ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தடுமாற செய்துவிடும் சொல்லுவேன் நான். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட உறுதியான அறிவான தெளிவான மனுஷாலையும் சிறிது தடுமாற செய்துவிடும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்த ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை அயல் நாடுகளில் ஆங்காங்கே ஆன்மீக சொற்பொழிவுகளில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான கருத்து உருவாகும் பொழுது இந்த எதிர்மறையான சிந்தனைகளை தடுத்து நிறுத்துவது எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பொதுவாகவே அதாவது தத்துவ ரீதியாக ஆலோசனை ரீதியாக மருத்துவ ரீதியாக எவ்வளவோ விஷயங்கள் இருந்தால் கூட ஆன்மீக ரீதியாக எளிய வழி என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த கிராமத்தில் பிறந்தீங்களோ அந்த கிராமத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய எல்லச்சாமியையோ அல்லது எல்ல கருப்பண்ண சுவாமியையோ அல்லது காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய வேறு வகையான மதுரை வேரன் சுவாமியையோ அல்லது கன்னிமார் தேவி என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு கன்னிமார் தேவி இந்த தெய்வங்களையோ, இந்த மாதிரியான தெய்வங்களை சனிக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் சனிக்கிழமை யமகண்ட நேரத்தில் இந்த மாதிரியான தெய்வங்களை நினச்சி அதற்கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள் வராமல் தடுத்துக்க முடியும், தற்காத்துக்க முடியும். அதே சமயம் இந்த மாதிரியான பிரார்த்தனையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எதிர்மறையான எண்ணங்கள் நாளாக நாளாக குறையக்கூடிய ஒரு பாக்கியத்தை உணர முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் குறையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்களை யதார்த்தமான பிரார்த்தனையோடு வேண்டுதல் வச்சுக்கிறேன். பயப்பட வேண்டாம்.